ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 1984 ஆண்டு வெளிவந்த மொத்த திரைப்படங்களில் சிறந்த 10 திரைப்படங்கள் எந்தெந்த திரைப்படங்கள்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடம் பிடிக்கிற திரைப்படம் நான் பாடும் பாடல். இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கியிருப்பார். நடிகர் சிவகுமார், மோகன், நடிகை அம்பிகா இந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 9வது இடம் பிடிக்கிற திரைப்படம் அச்சமில்லை அச்சமில்லை. இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே பாலச்சந்திர இயக்கியிருப்பார். நடிகர் ராஜேஷ், நடிகை சரிதா இந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. வி எஸ் நரசிம்மன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 8வது இடம் பிடிக்கிற திரைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டவை. இந்த திரைப்படத்தை இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கியிருப்பார். நடிகர் தியாகராஜன், நடிகை அர்ச்சனா, சில்க் ஸ்மிதா இந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 7வது இடம் பிடிக்கிற திரைப்படம் வாழ்க்கை. இந்த திரைப்படத்தை இயக்குனர் சி வி ராஜேந்திரன் இயக்கியிருப்பார். நடிகர் சிவாஜி கணேசன், பாண்டியன், நடிகை அம்பிகா இந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 6வது இடம் பிடிக்கிற திரைப்படம் 24 மணி நேரம். இந்த திரைப்படத்தில் இயக்குனர் மணிவண்ணன் இயக்கியிருப்பார். நடிகர் மோகன், சத்யராஜ், நடிகை நளினி இந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 5வது இடம் பிடிக்கிற திரைப்படம் 100வது நாள். இந்த திரைப்படத்தை இயக்குனர் மணிவண்ணன் இயக்கியிருப்பார். நடிகர் விஜயகாந்த், மோகன், நடிகை நளினி இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 4வது இடம் பிடிக்கிற திரைப்படம் தம்பிக்கு எந்த ஊர். இந்த திரைப்படத்தை இயக்குனர் ராஜசேகர் இயக்கியிருப்பார். நடிகர் ரஜினிகாந்த், நடிகை மாதவி, சுலக்ஷனா இந்த திரைப்படத்தில் லீட் ரோல் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 3வது இடம் பிடிக்கிற திரைப்படம் வைதேகி காத்திருந்தால். இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கியிருப்பார். நடிகர் விஜயகாந்த், நடிகை ரேவதி இந்த திரைப்படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். 2வது இடம் பிடிக்கிற திரைப்படம் விதி. இந்த திரைப்படத்தை இயக்குனர் கே விஜயன் இயக்கியிருப்பார். நடிகர் மோகன், ஜெய்சங்கர், நடிகை பூர்ணிமா, சுஜாதா போன்றவங்க லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. சங்கர் கணேஷ் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். முதலிடம் பிடிக்கிற திரைப்படம் நல்லவனுக்கு நல்லவன். இந்த திரைப்படத்தை இயக்குனர் எஸ்பி முத்துராமன் இயக்கியிருப்பார். நடிகர் ரஜினிகாந்த், கார்த்திக், நடிகை ராதிகா லீட் ரோலாக நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே, பை பை.